الحمد لله وكفى، الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى، أما بعد، قال الله تعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعيدكم مغفرة منه وفضلا. صدق الله مولانا العظيم. சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா மனிதர்கள் மீது மகா இரக்கம் உடையவன். இந்த இரக்கம் எந்த அளவு என்பதை விவரிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஒரு உதாரணம் சொல்லி காண்பித்தார். சொன்னார்கள், ஒரு குதிரை தன்னுடைய குட்டியின் மீது கால் படாமல் பாதுகாத்துக் கொள்கிறதே, அதுவும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்திலிருந்து கொடுத்ததுதான். இந்த ஒரு மிருகத்தை சொல்லி எல்லா மிருகங்களையும் யூகிக்க சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மிருகமானாலும் சரி, அது மாமிசம் திங்கக்கூடிய மிருகமாகத்தான் இருக்கிறது. மாமிசம் தின்னக்கூடிய மிருகம், ஆனால் தன்னுடைய குட்டியே அது தின்று விடுவதில்லை. பூனை குட்டி இருக்கிறதே அது எலி அளவுதான் இருக்கும். பூனை எலியை திங்கும், ஆனால் எலி அளவு இருக்கிற தன் குட்டியை திங்குமா? தன் குட்டியை தான் தின்பது மட்டும் இல்லை என்பதல்ல, வேறொருவர் தின்னு விடாது என்பது மட்டுமல்ல, வேறொருவரை தொடக்கூட விடாது. எவ்வளவு பிரியவர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்த பிரியம் என்பதை அல்லாஹு தஆலா 100 மடங்காக 100 பங்காக பிரித்து, மொஹப்பத் இருக்கிறதே, அன்பு இருக்கிறதே, பிரியம் இருக்கிறதே, இதை 100 பங்காக பிரித்து, அதிலே ஒரு பங்கைத்தான் இந்த பூரா உலக மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பூரா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் சேர்த்து மொத்த பிரியம் என்று ஒன்று அல்லாஹ் படைத்து, அதிலே 99 பங்கை கொண்டு தான் தன்னுடைய அடியார்களின் மீது பிரியம் செலுத்துகிறான். ஒரு பங்கை பூரா உலகத்தில் இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கியாமத்து வரை இருக்கிற மக்களுக்கும், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கியாமத்து வரை பிறந்து வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும். என்னென்ன ஜீவராசி, என்னென்ன ஜீவராசிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன, எப்படியெல்லாம் அது பிரியம் காட்டுகிறது சொல்லிக் கொண்டிருந்தால் நாளெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இதற்குத்தான் ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னார்கள், ஒரு குதிரை தன்னை குட்டியின் மீது கால்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதே போல எத்தனை மிருகங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு பங்கிலிருந்து ஒரு பங்கு, 100 பங்காக பிரித்து ஒரு பங்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரை உள்ள மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? அந்த ஒரு பைசாவில் 100 பைசாவில் 1 பைசா, அந்த 1 பைசா பூரா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பிரித்து கொடுத்தா நமக்கு எத்தனை ஒரு பங்கு கிடைச்சிருக்கும்? எத்தனையோ கோடான 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 கோடியிலே ஒரு பங்கு கூட நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த பிரியமே, இந்த பங்கே, இவ்வளவு பங்கே நம்ம குழந்தைகளின் மீது இவ்வளவு பிரிய செலுத்துறோம். நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய மனை மக்களுக்கு இருக்கணும். இதே போல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அந்த பெண் அந்த குழந்தையை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாள், உண்மையில யோசித்து பார்த்தால் அது அவர்களுக்கு தான், பெண்களுக்கே இந்த லாபத்தால கொடுத்தது. இப்படி எல்லாம் பாசத்தை இந்த உலகத்தில் ஒரு பங்கு கிடைச்சதிலிருந்து நமக்கு கோடான கோடியில் ஒரு பங்கு கிடைச்ச பிரியமே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாவுக்கு நம்மீது எவ்வளவு பிரியம் இருக்கு, அல்லாவுக்கு நம்மீது எவ்வளவு பிரியம் இருக்கு. சரி பாருங்க, யார் நம்மீது பிரியம் வைக்கிறார்களோ அவர்கள் மீது நாம பிரியம் வைக்கணுமா இல்லையா? யார் நம்ம மேல பிரியம் வைக்கிறாங்களோ அவங்க மேல நம்ம பிரியம் வைக்கணும். அவர்கள் எப்படி பிரியம் வைக்கிறாங்களோ அப்படி பிரியம் வைக்கணும். பாருங்க, நம்ம பக்கத்துல ஒருத்தருக்கு பிரியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பார்த்த உடனே சலாம் சொல்லணும், சந்தோஷமா சிரிக்கணும். சண்டைக்காரா இருந்தா முகத்தை இப்படி வச்சுட்டு போயிடுவாரு. சண்டை இல்ல, அவர் பேர் பிரியம்னு சொன்னா அவனுக்கு சகிக்கமா இருக்கீங்களா? ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு பிறகு அவரோட சந்தோஷமா உட்கார்ந்து பேசணும். இன்னும் கொஞ்சம் முகப்பத்து அதிகமா இருந்தா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் முகப்பத்து அதிகமா இருந்தா அவருக்கு சாப்பாடும் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் முகப்பத்து அதிகமா இருந்தா காலை மாலை ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சந்திக்கணும். இன்னும் முகப்பத்து அதிகமா இருந்தா கொடுக்கல் வாங்கல் எத்தனையோ விஷயங்களில் விட்டு கொடுத்து 2 பேரும் நடந்து கொள்ளணும். அவர் சரி, அவர் இவருடனே அப்படி நடந்து கொண்டால் இவர் அவருடனே எப்படி நடக்கணும்? அவர் இவரை 1க்கு 4 தடவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டார், 40 தடவை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டார், இவர் 1 தடவை கூட அவரை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவேண்டார். இது என்ன பிரியம்ங்க? பிரியம் என்பது 2 பக்கம் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்மீது பிரியம், நமக்கோ சொல்லுங்க சகோதரர், அல்லாஹ் மேல பிரியம் சொல்ல முடியுமா? அப்படி ஒண்ணு இருக்கா நமக்கு? என்னவோ அல்லாஹ் சொன்னாலே செய்தான் சொல்றமே தவிர, அல்லாஹ் மேல் அல்லாஹ் சொன்ன கடமைகளை செய்யறது இல்லையே, அல்லாஹ் மேல பிரியம் வைக்கிறது இல்லை. எப்படி பஞ்சாதி மேல பிரியம் இருக்கோ அது போல 100 மடங்கு இல்ல, 100,000 மடங்கு இல்ல, அது போல கோடி மடங்கு அல்லாஹ் மேல பிரியம் வந்துடணும். அதான் ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் மேல பிரியம் வரும், பிரியம் வரும்.
இப்போ நமக்கு வர்றது இல்லை, காலம் அப்படி இல்லை. நமக்கு சாதா பிரியம் வருதுன்னு சொன்னா வந்து சாதாரண சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் மேல பிரியம், அந்த மனை மக்கள் மேல பிரியம், வீட்டு மேல பிரியம், வீட்டுல இருக்கிற வஸ்துக்கள் மேல பிரியம், பரிவீச்சர் மேல பிரியம், இல்லை என்னென்ன வஸ்து எல்லாம் இருக்கோ அது மேல எல்லாம் பிரியம். வீடு கட்டி இருக்கிறார் புதுசா இப்படின்னு உள்ள நுழைஞ்சார், அங்க பார்த்தா மூணு கருப்பு கோடு இருக்கு, மூணு கருப்பு கோடு கரியை கிழிச்சு வச்சிருக்கு. இப்பதான் முந்தானாலதான் வீடு என்ன திறந்த என்ன திறப்புகளா நடந்திருக்கு. முன்னால பெரிய கோடு கருப்பு கோடு யார கிழிச்சு வச்சுதான் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆயிருங்க, வீட்டுக்குள்ள தியாமத்து வந்து யார் அது, வீட்டுல போட்டு கிழிச்சது யார் அது, எங்க இருந்து இருந்தாங்க, புட்டி ஆள புடி விசாரணை பண்ண என்னங்க ஒரு கருப்பு வீடு மேல இவ்வளவு பெரிய. சாதாரண ஒரு கருப்பு கோடு அழிச்சு அழிஞ்சு போயிடும், ஒரு தொழுகை விட்டு போனா திரும்ப அந்த தொழுகையை அந்த இடத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஒன்று சேர்த்து தொழுதால் அவர் மிகப்பெரிய பாவத்துடைய வாசலுக்கு வந்துட்டார். ஒரு தொழுகை விட்டு போனா திரும்ப கொண்டு வர முடியாது. வீடு அழுக்கா போனா என்ன செய்யணும், இன்னொரு தடவை பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு மனிதன் இவ்வளவு பெரிய கஷ்டப்படக்கூடிய மனிதன், ஒரு தொழுகை வீணா போச்சு அதை பத்தி கவலை இல்லை, நோன்பு வீணா போச்சு அதை பத்தி கவலை இல்லை, நோன்புடைய சவாபு கிடைக்கல அதை பத்தி கவலை இல்லை. தேவையில்லாத பேச்சுக்களை பொய் பித்தலாட்டம் ஏமாற்றல் கவுலு ஜூர் எல்லாத்துக்கும் சேரும். வெறு கிதுபு மட்டும் இல்லை, பொய் மட்டும் இல்லை, கவுலு ஜூர்ன்னு சொன்னா எல்லா வகையான பேசக்கூடாத பேச்சை எல்லாம் பேசுகிறார், செய்யக்கூடாத செயலை எல்லாம் செய்கிறார். நம் எதா கவுலு ஜூர் இவல்லாமல் பேசக்கூடாத பேச்சையெல்லாம் அவர் விடலை, பேசிக் கொண்டிருக்கிறார். செய்யக்கூடாத செயலை எல்லாம் செய்யறார். காலையில எந்திரிச்சது இருந்து தன்னுடைய வியாபாரத்துக்கு போனது என்னென்ன போய் போயிருமோ பேசுறார், யார் எதை பார்க்கணுமோ பாக்கிறார், என்ன வேணுமோ செய்கிறார், எப்படி எல்லாம் செய்திருக்கிறார். இப்படி செய்யக்கூடிய மனிதனுக்கு செய்து விட்ட பிறகு பலை சரியில்லாய் ஹாஜத்துனை எதா தாமகுவராமு, இவன் எதுக்காக சாப்பாட்டை விடணும், எதுக்காக குறிப்ப விடணும், நான் நோம்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லணும்னு அல்லாஹுத்தால விரும்பல. நோம்பு வைத்திருக்கிறேன் சொல்லுகிற மனிதன் பேசக்கூடாத பேச்சையும் விடணும், பார்க்கக்கூடாத பார்வையும் விடணும், கேட்கக்கூடாத கேள்வியும் விடணும், சொல்லக்கூடாத சொல்லையும் விடணும், செய்யக்கூடாத செயலையும் விடணும், போகக்கூடாத இடத்துக்கு போவதை போகாமலும் இருக்கணும், செய்ய வேண்டாத காரியத்தை செய்யாமலும் இருக்கணும். சொல்ல போனால் வேற எந்த வேலையும் நோம்புக்கு நோம்புக்கு தகுந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, இதுதான் அசல். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹால புறா ரமலாண்டி வச்சிருக்கிறான், அதுல கடைசி பத்திர வச்சிருக்கிறான், அந்த கடைசி பத்திரையும் ஒத்தைப்படை இரவுகள்ல வச்சிருக்கிறான். இதுவெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாருங்க லைலத்துல் கத்ர் நல்லவர்களுக்கு தெரிகிறது, நல்லவர்களுக்கு தெரிகிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு சஹாபாக்கள் அதுல துமரது இல்லாம தலானு லைலத்துல் கத்ர் பார்த்ததாகவும், அதுல தபுகுரா லைலத்துல் கத்ர் பார்த்ததாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சஜ்தா செய்வதை லைலத்துல் கத்ர்ல பார்த்ததாகவும், இதே போல பெரிய பெரிய நல்லவர்கள் நாதாக்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் லைலத்துல் கத்ர் பார்த்தோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எடுத்து வந்து முசாஃபா செய்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல நாம யாரும் அப்படி ஆசைப்படுறது இல்லை. நமக்கு லைலத்துல் கத்ர் தெரியும் ஆசை இருக்கா? லைலத்துல் கத்ர் தெரியும், என்ன லைட் போட்டிருக்கும், இப்போ சில ஊர்ல பூ கட்டி இருக்கும், சில ஊர்ல என்னென்னமோ செஞ்சிருக்கும், அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும், அப்படி லைலத்துல் கத்ர் தெரியுமே தவிர, அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கையோடு கை கொடுத்து முசாஃபா செய்கிறார்கள், இன்னும் என்னுடைய அமல் நல்லாக இருக்குமானால் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடனே மௌனகா செய்கிறார்கள், அப்படி நான் பார்ப்பேன், இந்த வருஷம் லைலத்துல் கத்ர் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள எத்தனை பேருங்க, இல்ல தெரியணும் என்று ஆசைப்படுறவங்க எத்தனை பேர். நாம் அசல்ல முடிவு பண்ணிட்டோம் நமக்கு எல்லாம் தெரியாதுன்னு, நமக்கு எங்கெங்க தெரிய போகுது, நமக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால லைலத்துல் கத்ர் கண்ணுக்கு தெரியணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்யறது தெரியணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது தெரியணும் என்று ஆசைப்படுறதே இல்லை சார். தெரியணும் ஆசைப்படுறோமா? லைலத்துல் கத்ர் வருந்து ஆசைப்படுறோம், அந்த 27 வரும் துணி போடுவோம், அதை செய்வோம், தந்து தொடுவோம், இதெல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா லைலத்துல் கத்ரே எனக்கு தெரியணும், தெரிய முடியும், இன்னைக்கும் தெரிய முடியும், எனக்கும் தெரிய முடியும், உங்களுக்கும் தெரிய முடியும். ஆனா தெரிய முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை என்ற எங்கிருந்து தெரியும். ஏன் சோதனை நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம செயல் அப்படி இல்லை. சில பேர் இருக்கிறாங்க ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, சில பேர் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகும் நம்பிக்கை இருக்குமா? எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவன் நம்புவானா? நம்ப மாட்டானுங்க. ஏன்னா அவன் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. அவனை அலின்னு சொல்றான், அவனை பொட்ட செட்டியும் சொல்லுங்க, அலின்னு சொல்றான், துன்சான் சொல்ற ஆரம்பியில, ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, இவன் எங்க இருந்து நம்ம எனக்கு கல்யாணம் ஆகும். அதே போல நாம எங்க இருந்து
தவறில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அன்பின் காரணமாக இந்த இரவுகளை எல்லாம் தந்திருக்கிறான். ரமலானுடைய மாசத்துக்கு தந்து அவனுடைய பிரியம் இல்லைன்னா இதை தரணும் என்று அவசியம் அவனுக்கு என்ன இருந்துச்சு? நீங்க இவாதம் செய்து சம்பாதிச்சுங்க. ஆயிரம் வருஷம் ஆயிரம் மாதம் விட சிறந்தது எவ்வளவு சிறந்தது தெரியாது. 83 வருஷத்துடைய இபாதத்தை விட அதிகமாக கிடைச்சிட ஒரு இரவு இபாதம் செய்தார். ஒரு இரவில் இபாதம் செய்தால் 83 வருஷம் சகோதரர்களே, 83 வருஷம் தொடர்ந்து இபாதம் செய்ய முடியுமா? இருக்காது. 83 வருஷம் வயசு இருந்துட்டா கூட தொடர்ந்து இபாதம் செய்து கொண்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. பிறகு தெய்வத்துடைய நீங்க கொஞ்சம் இபாதம் செய்ய போராடத்தில் இல்லை, கொஞ்சம் இபாதத்தை செய்தாலும் 83 வருஷத்துக்கு அதிகமான 83 வருஷம் 4 மாதம் குறைஞ்சபட்சம் அதை விட கூடுதல் சவாப் எவ்வளவு கிடைக்குமோ தெரியாது என்றால் இந்த இப்படி ஒரு இரவல்லாஹால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப கொடுக்கறானே, எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் என்றால் உண்மையான காரியம் தான், என்னவோ மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு நன்மை சேர்த்துறதுக்கு என்ன வழி? எப்படி போல பையனுக்கு சொல்றோம், அடே பரீட்சையில பாஸ் ஆகிட்டால் உனக்கு என்ன வாங்கி தர்றேன், ஒரு லூனா வாங்கி தர்றேன். பையனுக்கு வாங்கி தர்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், பையனுக்கு வாங்கி தர்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கிற பணம் எல்லாம் பையனுக்கு கொடுக்கறதுக்கு தான், பையனுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் பணம் எல்லாம் இருக்கு. ஆனா கூட இதை இப்படி ஒரு காரணமாக பாக்குறோம், நீ பரீட்சையில பாசமாயிரு லூனா கிடைச்சு. அதே போல அல்லாஹால சொல்றா, உனக்கு நன்மை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சாக்கு வைக்கிறேன், லேயத்துல ஒண்ணு வைக்கிறேன், நீ கொஞ்சம் முயற்சியை நான் கொடுத்துறேன். கொஞ்சம் அது மீது கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும், காசு கொடுத்து வாங்காதனால மரியாதை கூட இருக்காது, அதை கொண்டு போய் தூக்கி போட்டுருவோம். அதனால விலை இல்லாத பொருள்களுக்கு மரியாதை இருக்கிறது இல்லை. அதனால அல்லாஹால ஒரு விலை இல்லை, இருக்கு சும்மா ஒரு சாக்கு, நீ செய்யற மாதிரி செய், நீ செய்யற மாதிரி செய். ஒரு பெரியார் சொல்றது எனக்கு அடி அடிக்கடி ஆகும் வரும். ஒரு தகப்பனார் வீட்டுக்கு போறா, தன்னுடைய ஒரு 4 வயசு பையன், 3 வயசு பையனுக்கு, 3 வயசு பையனுக்கு மிட்டாய் வாங்கிட்டு போறான், மிட்டாய் வாங்கிட்டு போறான், நல்ல சாக்லேட் மிட்டாய் வாங்கிட்டு போறான், எனக்கு வியாபார பொருள்களை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரக்கூடாது, தவிர வியாபார பேச்சு கூட பேசிக்கீங்க. உண்மையில என்ன சொல்லணும், வியாபார பேச்ச பேசக்கூடாது, அல்லாஹ்ங்கற தவிர வேற ஒண்ணு சொல்லக்கூடாது. அரே வருஷத்துல 354 நாள் அல்லாஹ் அல்லாஹ்தான் சொல்லி இருக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் மட்டும் சொன்னா என்ன கெட்டு போச்சு? ஆனால் மார்க்கம் அனுமதிக்கிறது, வியாபார விஷயத்தை எல்லாம் பேசிக்கலாம். ஒரு வியாபாரி வந்தா, இந்த சரக்கு எனக்கு வேணுங்க, உங்க ட்ரிக்கு கடையில நான் வாங்கிக்கிறேன், என்ன விலைங்க, எல்லா விலையெல்லாம் பேசி முடிச்சு செங்க போய் எடுப்பீங்கன்னு சொல்லி தர்க்கம் செய்யலாம். அதுபோல பெண்களை ஏற்றிக்காத்து இருக்கலாம், பெண்களை ஏற்றிக்காத்து இருக்கலாம். ரசூல் ஹதீஸ்ல இருக்கு, எல்லா கிதாபுகளிலும் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சரி, அதுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் ஏற்றிக்காத்து இருப்பாங்க. மனைவா பெண்கள் பஸ்ல வந்து ஏற்றிக்காத்து இருக்கிறது இல்ல, வீட்லயே ஏற்றிக்காத்து இருப்பாங்க.
வீட்டுல இருக்கிற கருத்து அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கணும், அறை இருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்ல. ஒரு இடம் சுத்தம் பண்ணிக்கணும், அந்த இடத்துல இருந்துக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, குழுந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டுல மகளோ அல்ல வேற யாரோ இருக்கிறாங்க, மருமகளோ யாரும் இருக்கிறாங்க, அவங்க நான் அதை செய்யுங்க இது செய்யுங்க, வெங்காயத்தை இருங்க அதுல போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, கடுகு போடுங்க, தாலிங்க அதை செய்யுங்க, பிறகு முட்டை போடுங்க, அதை போடுங்க, கறியை போடுங்க, அதை எல்லா விலையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், புறம் சரி போதிக்கிட்டே இருக்கலாம். எந்திரிச்சங்க போய் வேலை செய்ய வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் இங்க உட்காந்துக்கிட்டே எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. டீ போட சொல்லுங்க, பையனுக்கு கொடுக்க சொல்லுங்க, புருஷனுக்கு கொடுக்க சொல்லுங்க, மகனுக்கு கொடுக்க சொல்லுங்க, எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்க, டஸ்டர் விரிக்க சொல்லுங்க, சாப்பாடு வைக்க சொல்லுங்க, வாழைப்பழம் கொண்டு வர சொல்லுங்க, தயிர் கொண்டு வர சொல்லுங்க, நெய் கொண்டு வர சொல்லுங்க, மீன் வைக்க சொல்லுங்க, சிக்கன் கொண்டு வர சொல்லுங்க, 65 எல்லாம் நடக்கட்டும், ஆனா இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. இருக்கிறவங்க எத்தனை பேருங்க சகோதரர்களே, நம்முடைய தாய்மார்கள், நம்ம வீடுகள்ல, நம்ம பெண்களை எப்படி இருக்கு சொல்ல முடியாதுங்களா? நம்ம வீட்டுல எத்தனை பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க, 5-6 பேர் இருக்கிறாங்க, 3-4 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏத்துக்காப்பு இருக்கு சொல்லிட்டு பாக்கி பேர் வேலை செய்யறாங்க. பாக்கி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஏத்துக்காப்புடைய சுவாபம் கிடைக்கும், ஏத்துக்காப்புல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறவங்களே சுவாபம் கிடைக்கும். ஏன் செய்யறது இல்ல சகோதரர்களே? அது நீ வீட்டுல செய்ய முடியாது. ஏதாவது பின்னால யாபகத்துக்கு வந்தா சொல்றேன், நிரம்பிச்சு போயிடும். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், அதுக்கு ஹதீஸ்ல வந்துச்சு, மன் ஹுரிம கைரஹா ஃபக்கத் ஹுரிம குல்லஹா. யார் இந்த லைலத்துல் கத்ருடைய கைரை இழந்து விடுவார்களோ அவர்கள் எல்லா கைரையும் இழந்து விட்டார். இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எந்த பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ள போவது. வருஷத்துல ஒரு நாள் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். என்ன சொல்ல முடியும்? அது விமானம், அது அப்படி பறக்கும், சொல்ல முடியுமா? அதெல்லாம் அது இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நடுவே 4 பேர், அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், பஸ்ல கூட இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 5 பேர் தான் பெரிய சீட் பார்த்திருக்கிறோம். ஏறப்பனால நடுவே 4, அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? 10. ஒரு லைனுக்கு 10 பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, 400 பேர், 500 பேர், 600 பேர். ஒரு ஏறப்பலான்ல அவ்வளவு டிக்கெட் பறந்துகிட்டு இருக்குது. இந்த 5 வயசு பையன் கேட்கிறான், பாபா அது என்ன? அப்ப நான் என்ன சொல்லுவோம்? உனக்கு எப்படிதான் சொல்ல முடியாது, அது பெருசுடா. எவ்வளவு பெருசுதா அது? பெருசுடா. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு பெருசுதா அது? ரொம்ப பெருசுடா. இதுதான் சொல்றான், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ரொம்ப ரொம்ப பெருசு. உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அதை பத்தி? ஒண்ணு வேணுமானா இவ்வளவு சொல்லி தர்றேன், ஒண்ணு வேணுமா இவ்வளவு சொல்லி தர்றேன். 1000 மாசத்தை விட பெருசு. இந்த 1000 மாசம் சொன்னது, 1000 மாசம் சொன்னதுக்கு இல்ல, இந்த சண்டை போடும்போது சொல்றேன் பாருங்க, டே ஒன்ன மாதிரி 100 பேர்த்த பாத்துருக்கிறேன். 100க்கு 100 தான் இருக்காங்க. 1, 2, 3, 4, 10, 20, 50, 70, 80, 90, 99, 100 பேர் நான் பாத்துருக்கிறேன். நிறைய பேரை பாத்துருக்கிறேன். என்ன அதிகமா சொல்றான்னா, இது மாதிரி 1000 கணக்கான ரூபாய் நான் பாத்துருக்கிறேன். சொல்றமா இல்லீங்களா? 100ங்கிறது ஒரு பெருசு, 1000ங்கிறது ஒரு பெருசு. அந்த 1000 தான் அல்லாஹ் சொன்ன 1000, தவிர 1000 குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுதே, ஹைரும் மினல் பிஷஹர், 1000 கணக்கான மதங்களை விட பெருசு. நிலைமைகள் வெளிரங்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய பாக்கெட்ல உள்ள இருக்கிறது மட்டுமல்ல, கல்விக்குள்ள என்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதனால யாரு லைலத்துல் கத்ரை தேடி இந்த இரவுகளுடைய புனிதத்தை தேடி வேலை செய்வார்களோ, இபாதத் செய்வார்களோ, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பார்த்தியா, நாம் மறைச்சு வச்சிருந்தா கூட அதை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மனிதன் மாபெரும் முயற்சிக்கிறானே, இந்த மனிதன் எவ்வளவு பாராட்டுக்குரியவர் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அள்ளி அள்ளி கொடுக்கிறான், அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அதனால இருக்கிற மீதையினாவது வீணாக்கிடக்கூடாது.
வீத பகலையும் வீணாக்கிற கூடாது. நோன்பு வச்சிருக்கிற பகல் இருக்கிறது சாதாரண பகல் இல்லை, நோன்பு வைத்திருக்கிற மனிதன் அல்லாஹ்வோடு சேர்ந்தவன். ஆகையினால் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுங்களா, ரசூலுல்லாஹ் மூலமாக நோன்பு வச்சிருக்கிறவங்க என்ன சொன்னா, உலகத்துல யாருமே சொல்ல முடியாது, உலகத்துல யாருமே சொல்ல முடியாது, நோன்பாளி வாயில நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான வீச்சம், அது குடல் காயறதுனால வாயில ஒரு வகையான வீச்சம் வரும், மாலை நேரங்கள்ல மதிய நேரத்துக்கு பிறகு ஒரு வகையான வீச்சம் வரும், அது நோன்பு வச்சிருக்கிறவங்க வரலாம், ஏன்னா குடல் காய்ச்சி போகுது அதனால வருது அந்த வீச்சம். சாதாரண நாத்தம் 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 தானே. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட அல்லாஹ் தஆலா இடத்தில் அது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. வாயினுடைய நாற்று தல்லா உயர்ந்ததாக கருதா இருந்தால் இந்த நோன்புக்கு அல்லாவிடத்தில் எவ்வளவு மரியாதை இருக்கும், இந்த இரவு கல்லாவிடத்தில் எவ்வளவு மரியாதை இருக்கும். ஆகிறால நண்பர்களே, என்னவோ இந்த உலகத்தை பார்த்து உலகத்துடைய வஸ்துக்களை பார்த்து பொருள்களை பார்த்து ஏமாந்து போய் 11 மாசத்துல என்ன செய்தோமோ அதுதான் ரமதான் பூரா செய்தோம், 20 நாள்லயும் செய்தோம், 23 நாள் முடிஞ்சு போச்சு, இப்பவும் மீதமுள்ள 7 நாள்லயும் அதே 11 மாசத்தினுடைய பழக்கத்தை தான் நம்ம செய்வோம்னு சொன்னா, சோதர்கள் உண்மையிலே நான் சொல்லுவேன், நம்ம விட புத்தியிலும் அறிவிலும் குறைந்தவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. சந்தர்ப்பம் எல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறான், ஆனாலும் நம்ம வாங்க தயாரில்லை. இதுக்கு எல்லாத்த விட நல்லது என்னன்னு சொன்னா, மஸ்ஜிதுல வந்து ஏத்தி காப்பிருந்தார். அதனாலதான் கடைசி பத்திர சொன்ன ஏத்திக்காம இருக்காங்க, மஸ்ஜிதுல ஏத்திக்காம இருக்கு. இப்ப சில இடங்கள்ல ஆள் வந்து என்ன பிடிக்கிறாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அவரை கொண்டு வந்து மஸ்ஜிதுல ஏத்திக்காப்பு இருக்க வைக்கிறாங்க. பாருங்க, சாப்பாட்டுக்காக இருக்கிறதுக்கு இருக்கிறது ஏத்திக்காப்பு எப்படியா, நான் எனக்கு வேணுமானா நான் வந்து இருக்கணும் சகோதரர், எனக்கு வயிறு ரொம்பமானா நான் சாப்பிடணும், எனக்கு சுகம் கிடைக்கணுமானா நான் தூங்கணும், எனக்கு வேணுமானா நான் செய்யணும், வேறொருத்தரை கொண்டு செய்ய வச்சாது எனக்கு கிடைக்காது இல்லையா, வேறொருத்தர் சாப்பிட்டா எனக்கு பசி தீருமா, வேறொருத்தர் குடிச்சா எனக்கு தாகம் தீருமா, வேறொருத்தர் கல்யாணம் செய்தா எனக்கு உணவு கிடைக்குமா, வேறொருத்தர் படுத்து தூங்கினா எனக்கு ஓய்வு கிடைக்குமா, சோழர்கள் எப்படி கிடைக்க முடியும். அதே போல யாராவது யாரையாவது கொண்டு வந்து மசூதியில ஏத்திக்காப்பு வச்சிருந்தோம், எங்க மசூதியில 3 பேர் ஏத்திக்காப்பு இருக்கிறாங்க, பாக்கி 330 பேர் என்னங்க ஆனீங்க, ஏன் சோதரர்கள் இருக்க முடியாது, மசூதியில வசதி இல்லை, வசதி தேவையில்லை சோதரர்களை, நம்ம ஒரு வேலைக்காக இருக்கிற ரயில போறோம், ஒரு ராத்திரா திடீர்னு மகாராசுக்கு போக வேண்டியது வந்துச்சு, ரயில போய் ஏறோம், கூட்டமா கூட்டம், கால் நிக்கிறது கூட கூட்டம் இல்லை, கால் நிக்கிறது கூட இடம் இல்லை, ஆனா அந்த ரயில் ஏறி கால் நிக்க முடியாம எண்டு எப்படியோ போய் சேரமா இல்லீங்களா, அந்த ராத்திரி கழிக்கிறமா இல்லையா, ஏன் எனக்கு அந்த போய் சேர வேண்டியது முக்கியம் என்று இருக்கிற காரணத்தினால நான் போய் சேர்கிறேன். அதே போல இந்த அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நியமத்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் இருக்குமானால் மஸ்ஜிதுல வசதி இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை சகோதரர். அவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே போலாம், மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறவர் ஏத்திக்காவில் இருக்கிறவர் அவசிய தேவைக்கு கூட போகக்கூடாது, ஆனா அவசிய தேவைக்கு போகட்ட மனிதன் வாழ முடியாது இல்லையா, அதனால மார்க்கம் அனுமதிச்சிருக்குது ஒண்ணுக்கு போலாம், மசூதிக்குள்ள ஒண்ணுக்கு இருக்க முடியாது, கக்கூசுக்கு போலாம், அவசியமான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் போலாம், சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எந்த வகையிலும் எந்த முகாந்திரமும் இல்லை, ஆள் இல்லை, போய்த்தா சாப்பிட்டாங்க போய் கூட சாப்பிடலாம், காசு கொடுத்து சம்பளத்துக்காக ஆள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா, நான் செய்யணும் இல்லை அதுக்கும் முடியாதுன்னு சொன்னாலும் போய் சாப்பிடலாம். இதே போல சில காரியங்கள் தவிர்க்க முடியாத காரியங்களுக்கு மட்டும் வெளியே போறதுக்கு அந்த அவ்வளவு நேரத்துக்கு மட்டும் அதே நேரத்தை அதிகப்படுத்த கூடாது, வெளியே போலாம், மார்க்கம் அனுமதிச்சிருக்கு வேண்டாம்னு சொல்ல. ஆனால் முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா, ஒருத்தர் ஏத்திக்காப்பு இருந்தார், அந்த ஏத்திக்காப்பு இருக்க ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவருக்கு சும்மா தினமும் குளிக்கிறதுக்கு போக கூடாதுன்னு, தினமும் என்ன செய்யக்கூடாது, தினம் குளிக்கிற பழக்கம், தினமும் குளிக்கிறதுக்கு போக முடியாது, அது அத்தியாவசியத்தில் சேர்ந்தது இல்லை, தவிர்க்க முடியாததுல சேர்ந்தது இல்லை, பழக்கத்தில் சேர்ந்தது, பழக்கத்தை மாற்றிக்க வேண்டியது அவ்வளவுதான், பழக்கத்துல சேர்ந்தது. இப்ப அவர் கேட்கறதுல என்ன குளிக்க கூட போக கூடாதா, அவர் கேட்கும் போது எப்படி தெரியுதுன்னு சொன்னா பரந்து கூட தொழுவ கூடாதா, அது மாதிரி தெரியுது எனக்கு, திரும்ப திரும்ப கேட்கிறார், தினம் குளிக்கிறதுங்க அதே கேட்கிறார், தினம் காலையில குளிப்போம் இல்ல அந்த தினம் அதுக்கு கூட போக கூடாதா, அத்தியாவசியத்துல சேர்ந்ததா, வாழ்க்கையில எது அத்தியாவசியமா, அதுலாம் அத்தியாவசியமா தெரியல, இல்ல குளிக்கிறது ஆகப்பெரிய அத்தியாவசியமா தெரியும், பழக்கம் இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வுடனே யாருக்கு மொஹப்பத்து வந்து விடுகிறதோ அவர்களுக்கு இந்த பழக்கத்தை மாற்றிக் கொள்வது கஷ்டம் அல்ல. ஆகையினால முடிய வச்சு போன நாள் போகட்டும், இவ்வளவு 10 நாள் தான் ஏத்துக்காப் இருக்கணுங்கிறது இல்லை சகோதரர்களே, இன்னையிலிருந்து இது வரைக்கும் இது பெற தெரியிற வரைக்கும் ஏத்துக்காப் தராம இருக்கும், நீய செய்ய யாருக்கு இப்ப மனசுல வருதோ நீய செய்ய, எந்தெந்த மகல்லாக்காரர்களோ அந்தந்த மகல்லாவில ஏத்திக்காப்பிருங்க, வசதி வாய்ப்பு அதெல்லாம் தேடணுங்கிற அவசியம் இல்லை, ஏத்திக்காப்பு இருக்கிறவர் அவருடைய ஏத்திக்காப்பே அவருக்கு சவாபி தேடித்தரும், அவருடைய ஏத்திக்காப்பே அவருக்கு லைலத்துல் கதவை தேடித்தரும், அவருடைய ஏத்திக்காப்பே அவருக்கு அல்லாஹுத்தால அடுத்த மாபெரும் தரஜாவை தேடி, உலகத்துடைய எந்த நோக்கம் இருக்கக்கூடாது, செய்ய முயற்சி ஏசாலா அம்முயற்சி செய்தால் அது லேசாயின் அந்தந்த மகல்லாவில் இருக்க முடியும்,
இல்லை குறைஞ்சபட்சம் நாம வெளியிருந்தா கூட அதிகமான நேரங்களை மஸ்ஜிதில் கழிக்கிறதுக்கும் வெளியிருக்கிற நேரமும் ஜிக்ரி இபாதத்தில் கழிக்கிறதுக்கும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை சொன்னார்கள். உலகத்தில் யார் சொன்னது வேணுமானாலும் பொய்யாகலாம், யாருடைய சொல்லும் பொய்யாகலாம், ஆனால் எங்கள் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தான கருத்துக்கள் எந்த காலத்தையும் பொய்யாகுவதில்லை. சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லவு மா பைன ஸமாவாத்தி வல் அர்த். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை இருக்கிறது. வானம் பூமிக்கு இடையில் இருக்கிற இடத்தை எல்லாம் நன்மையால் நிரப்பி விடுகிறது. ஒரு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி கலிமத்தானி சொன்னிருக்கு அது இந்த இந்த தராசு மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும் அது ஆகிரத்துல தான் போய் பார்க்கணும். அந்த தராசுல கொண்டு போய் இங்குள்ள பணம் காசு லட்சம் கோடி எது வச்சாலும் அங்க நிரூபிக்க வராது சகோதரர்களே. அங்க இந்த கல்வா நிரூபிக்கு வரும். சொன்னார்கள் இந்த இரண்டு கலிமா வாக்கியங்கள் சுபஹான் அல்லாஹி உபிஹந்திஹி. கொஞ்சம் சொல்லுங்க சுபஹான் அல்லாஹி உபிஹந்திஹி சுபஹான் அல்லாஹி. சொல்றது என்ன கஷ்டம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தஸ்மீமணி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தஸ்மீமணி இல்லாமலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தஸ்மீமணி வச்சுதான் சொல்லணும்னு இல்ல. நம்ம பேர் தஸ்மி ஓதறதுக்கு தஸ்மீமணி வைக்கிறது அவசியம் நினைக்கிறாங்க. வச்சாதான் தஸ்மி இருக்குது. அது தஸ்மி அல்ல, தஸ்மி ஓதணுங்கிறத ஞாபகப்படுத்துது. ஆகையினால தஸ்மி வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா நமக்கு எதையுமே சொல்லி அளந்து அளந்து கொடுத்து பழக்கமா போச்சு. அதனால தஸ்மி ஓதனால 100 200 300 பார்க்கறவங்க ஓ அஜத்து நிறைய ஓதனார் போல இருக்குது. கண்ணுல காதல மூக்கள் இருக்கமா நினைவோடு சொல்லணும் சகோதரர்களே. இது சொன்னா என்ன ஆகுது தெரியுங்களா? இதை ஒரு தடவை சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளில் இஸ்மாயில் தான் உயர்ந்த வம்சத்தவர்கள், அவர்களுடைய மக்களை 4 பேரை உரிமை விட்ட சவாபு கிடைக்கும். ஒரு தடவை சொன்னாங்க சொல்ல முயற்சி செய்யணும் சகோதரர்களே. அதுக்காகத்தான் இந்த இரவுல ஏதோ சில விஷயங்கள் நான் எப்படியாவது நான் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதை சொல்றதும் நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்களும் சொல்லுவீங்களானா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய சவாபு பிரிவுகளாக ஆயிருவோம். நோன்பினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை அடைந்தவர்களாக ஆயிருவோம். அதுக்குள்ள இரவுகள் என்ன இரவு இருக்கு, என்ன 5-6 நாள் இருக்குது, அடுத்த வாரம் என்ன எல்லாம் முடிஞ்சு போனாலும் போயிருக்கும். ஆக நோன்பு முடிஞ்சு போயிருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இன்னைக்கு நாளைக்கு இதா இருக்கும் அல்லது இன்னைக்கு இது முடிஞ்சு போயிருக்கும். நாமளும் அப்படி ஆகணும், நம்ம வீட்டாரே அப்படி ஆகணும். பாருங்க இந்த உலகத்துல ரெண்டு நிலைகள் பார்க்க வேண்டியது. கஷ்டம் வந்து விடுமோ, ஏழ்மை வந்து விடுமோ, வறுமை வந்து விடுமோ, துன்பம் வந்து விடுமோ, இப்படி எல்லாம் வந்துடலாம் 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 சைத்தான் சொல்றான். ஏத்துக்காப் இருந்துட்டா கடைக்கு போக முடியாத இப்போ என்ன ஆகும், வியாபாரம் கெட்டு போயிருமா? சைத்தான் சொன்னா வியாபாரம் கெட்டு போயிருக்கு. சைத்தான் யாருக்கு முன் பக்கரை, சைத்தான் பக்கரை உங்களுக்கு வியாபாரம் ஊட்டுகிறான், வந்துவிடும் என்ற நம்பிக்கை ஊட்டுகிறான். சரி அவன் சொன்ன மாதிரி பள்ளிவாசல போய் ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னா கடையில ஆள் இருக்காதே,
சோதரே, கடையில ஆள் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ, வியாபாரம் நடந்தாலோ இல்லாட்டாலோ அதுக்கு பேர் அல்லாஹ் லாபம் இல்லை. அதன் காரணமாக அல்லாஹ் சந்தோஷப்பட்டால் அதுக்கு பேர் லாபம், அதன் காரணமாக அல்லாஹ் கோபப்பட்டால் அதுக்கு பேர் நஷ்டம். எந்த வியாபாரத்தின் காரணமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அதற்கு பேர் லாபம், எந்த வியாபாரத்தின் காரணமாக அல்லாஹ் கோபப்படுவானோ அதற்கு பேர் நஷ்டம். இங்க அல்லாஹ் சொல்றான், நல்ல நன்மையான காரியங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் செய்ய நாடுகிறீர்களோ, இவ்வாறு இதெல்லாம் கேட்டவுடனே செய்யலாம்னு வரும். ஆனால் சகர நேரத்தில், இவ்வாறு சகர நேரத்தில் நல்ல வேலை செய்வாங்க. இந்த காலத்துல சகருக்கு எந்திரிக்கிறதே எந்திரிக்கிறோம், 5:10 சகர் முடியுது, சாப்பிட ஆரம்பிக்கிறோம், 4:30 சாப்பிட ஆரம்பிக்கிறோம். 4:30 சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த தூக்க கண்ணோடு போய் அப்படியே உட்கார்ந்து சாப்பிடாம, எதை முதல்ல வச்சோம் எதை பின்னால வச்சோம் தெரியாது, அப்படி சாப்பிடறவங்களும் இருக்கிறாங்க, பல்லு தேய்க்காம சாப்பிடறவங்களும் இருக்கிறாங்க. காலையில போயிட்டு இந்த நேரத்தில் யாரு பல்லு தேய்க்கிறது? விடு, உலகத்தில் பெரிய பெரிய ஜீவராசியை பல்லு தேய்க்கிறது இல்லை, நம்ம போய் என்ன பல்லு தேய்க்கிறது? பாத்துக்கலாம், பகல்ல பாத்துக்கலாம். பாருங்க, பகல்ல பேஸ்ட் இது போன்ற ருசியுள்ள வஸ்துக்கள் போட்டு பல்லு தேய்க்கிறது நல்லது இல்லை. உள்ள போச்சுன்னா நோம்பே முடிச்சிடும், ஆனா பாய ஓடும், போடுறது நல்லதில்லை. வெறும் மிஸ்வாக்கு செய்யலாம், வேற பேஸ்ட் பவுடர் இது மாதிரி உள்ள வஸ்துக்கள் உபயோகிக்காம இருக்கிறது தான் உத்தமம். ஏன்னா உபயோகிச்சால் அது நாக்கிலப்படுது, ருசி தெரியுது, ஆனா அதனால நோம்பு முடியாது, உள்ள போனா நோம்பு முடிச்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யாம இருக்கிறதா நல்லது. அப்ப எப்ப செய்யணும் பல்லு தேய்க்கிறது? சஹர்ல தான் பல்லு தேய்க்கணும். அதான் ஒரு நேரம் நமக்கு பேஸ்ட் போட்டு நல்லா பல்லு தேய், பாக்கி பகல்ல மிஸ்வாக் உபயோகிக்கணும். மிஸ்வாக் கட்டாயம் வச்சிருக்கணும். மிஸ்வாக் வச்சிருக்கிறது அது நம்முடைய நமக்கு அல்லாஹ்வுக்கு இடையில இருக்கிற ஒரு சம்பந்தம் மாதிரி. இங்க எப்படி பேனா வச்சிருக்கிற பாருங்க, சில பேருக்கு வெறும் செக்ல கையெழுத்து போடுற வேலை தான் இருக்கும், அவ்வளவுதான் கையெழுத்து போடுவாங்க, வேற ஒன்றும் பேனா பெரிய உபயோகம் இருக்காது, தபால் எழுதுற வேலையெல்லாம் இருக்காது, ஏதோ கணக்கெழுதுனா கொஞ்சம் நேரம் எழுதுவாங்க. ஆனால் எழுதுறத 15 நிமிஷமா இருந்தாலும் 24 மணி நேரம் பாக்கெட்ல பேனா இருக்குதுங்கல்ல, இருக்குதா இல்லைங்களா? மணிப்பரிசு இருக்குதா இல்லையா? சில சமயத்துல மணிப்பரிசோட விலை கூட இருக்கும், மணிப்பரிசுல உள்ள ஒண்ணு இருக்காது, மணிப்பரிசோட விலை கூட இருக்கும், மணிப்பரிசுக்குள்ள ஒண்ணு இருக்காது, அப்படி மணிப்பரிசு கூடவே இருக்குது, பேனா கூடவே இருக்கு. இது மாதிரி சில வஸ்துக்கள் எப்பவும் கட்டாயம் வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி சில பேர் சாதி கட்டாயம் எப்பவும் வச்சே இருக்கிறாங்க, அது உபயோகம் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அதே போல மிஸ்வாக் உபயோகமும் ஆகணும், உபயோகம் ஆகிற நேரம் தொழுகையில் 5 நேரம் மட்டும் வச்சுக்கோங்க, ஆனால் 24 மணி நேரம் பாக்கெட்ல இருக்கணும். மிஸ்வாக் இருக்கிறதே ஒரு ஈமானோடு, ஈமானோட சம்பந்தத்துக்கு அடையாளம், அல்லாஹோட சம்பந்தத்துக்கு அடையாளம் மிஸ்வாக் இருக்கிறது. எப்படி போல இங்க ஒரு வியாபாரத்துக்கு வந்துருச்சு, ஆனா நீங்க அது அவசியம் நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றதுங்க, கரிசமணியா கருகமணியா? கருகமணி. சில ஊர்ல கரிசமணின்னு சொல்றாங்க, நம்புதாரையில கரிசமணியா? கரிசமணி அங்க ராமநாதபுரம் ஜில்லால கரிசமணி, நம்ம ஜில்லால கருகமணி. வித்தியாசம் இருக்கு, ஊருக்கு ஊருக்கு பாஷையில வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த கருகமணி இருக்குது, கருகமணி பொம்பளை கருத்துல கட்டி இருக்கு, இது எதுக்கு அடையாளம்? இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு, ஒரு புருஷன் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம். மிஸ்வாக்கு ஜோப்பு கருகமணி கழுத்துல இருக்கிறது புருஷன் இருக்கிறதுக்கு அடையாளம், மிஸ்வாக்கு ஜோப்புல இருக்கிறது அல்லாவோட சம்பந்தம் இருக்கிறது அடையாளம். என்ன நடக்கும் என்று, அல் ஃபக்ர உங்களுக்கு ஃபக்ர வந்துடும், ஏழ்மை வந்துடும், வறுமை வந்துடும்,
கஷ்டம் வந்துடும், நஷ்டம் வந்துடும், துன்பம் வந்துடும், தொல்லை வந்துடும் என்று சொல்லுகிறான். நல்லா சொல்லுவேன், உங்களுக்காக தான் வரும் என்று உறுதியுடன் சொல்லுகிறான், உறுதி ஊட்டுகிறான், ஊர்ஜிதப்படுத்துகிறான். பயம் இருக்கும் பாஷா கெட்ட காரியங்களை கொண்டே விடுறான். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாஹுக்கும் அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாதா செய்கிறான், வாக்குறுதி செய்கிறான், நீங்க தப்பே செய்துட்டாலும் நான் மன்னிக்கிறேன், பயப்படாதீங்க, வாங்கிக்கு வாங்க, என்னிடத்துல வாங்க. இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்துட்டுமே பரவாயில்லை, இது வரைக்கும் இவ்வளவு பாவம் செய்துட்டுமே கவலையே படாதீங்க, வந்து நிறுத்த மகஃபிரத்து கேளுங்க, நான் மகஃபிரத்து செய்யணும். அல்லாஹு யஹ்துக்கும் யஹ்துக்கும் மகஃபிரத்தம் மின்ஹு, அவனே வந்து பாவ மன்னிப்பையும் வஃபலன் மேல்மிச்சமான அன்பளிப்புகளையும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி செய்கிறான். வாங்கிங்க. ஒரு பக்கம் ஷைத்தான் அது சொல்றான், ஒரு பக்கம் எப்பொழுதுமே நல்ல காரியம் மெதுமெதுவாகத்தான் நடக்கும், கெட்ட காரியம் உடனே தெரியும், கெட்ட காரியம் உடனே தெரியும். பாருங்க, பாவத்தில் ருசி உடனே தெரியும், நன்மையில ருசி உடனே தெரியாது, பாவத்தினுடைய பிரதிபலிப்பு உடனே தெரியும், நன்மையினுடைய பிரதிபலிப்பு உடனே தெரியாது. லாட்டி சீட்டு வாங்கினாரு, ஹராமான காசுல 1,00,000 ரூபாய் வந்துருச்சு, பாத்தீங்களா 1,00,000 ரூபாய் வந்துருச்சு, நன்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தர்மம் கொடுத்தாரு, கையை விட்டு 10,000 ரூபாய் போயிருச்சு. இங்கே நல்ல காரியத்துல போற மாதிரி தெரியுது, கெட்ட காரியத்துல வர்ற மாதிரி தெரியுது, கடையில உட்காந்த காசு வர்ற மாதிரி தெரியுது, கடையை விட்டு மசூதிக்கு வந்துட்டோம் காசு போற மாதிரி தெரியுது, ஜக்காத்து கொடுக்காம வட்டி வாங்கி வட்டி வாங்கி வட்டிக்கும் வட்டி வாங்கி பிறகு அது சேர்த்தோம் பணம் கூடுதலான மாதிரி தெரியுது, ஜக்காத்து கொடுத்தோம் பணம் போன மாதிரி தெரியுது. இதே போல நோம்பு வச்சோம் பசிக்குது, உடல் பலகீனமாயிருது, அதுவும் கடைசி பத்திர பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அசந்து போயிருக்கும் எல்லாருக்கும், முதல் பத்து இரண்டாவது பத்துல மாதிரி ஊக்கமா இருக்காது, கடைசி பத்திர சகருக்கு எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சோர்ந்து போய் அதெல்லாம் அந்த பத்திரம் வச்சிருக்கிறது வச்சிருக்கான், சோர்ந்து போன பத்திர, அந்த சோர்ந்து போன பத்திர உடலில் கொஞ்சம் பலம் குறைஞ்சு போயிடும், அந்த முதல்ல இருந்த அந்த ஊக்கம் எல்லாம் இருக்காது, பலம் குறைஞ்சு போயிடும். இந்த பத்திரம் அல்லாஹ் லைலத்துல் வச்சிருக்கான், அல்லாஹு தஆலா மஃபிரத்தையும் ரிதுவானையும் செய்யும். பாருங்க, இதே நேரத்தில் இங்க நம்ம உபயோகிக்க வேண்டியது ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் குடும்பம் மனை மக்கள், இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் சில விஷயத்தோட முடிச்சுட்டு அமல் செய்யறதுக்குள்ள முயற்சிகள் செய்யும். எனக்கு உண்மையிலே பிடிக்காத பிடிக்காதனாலதான் நான் இதை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த 27 லைலத்துல் கத்ர் ஊர்ஜிதம் பண்றதுக்கு மார்க்கத்துல அப்படி ஒண்ணு இல்லை, ஆனாலும் 27 அன்றைக்கு இபாதத்தை செய்யறதுல தவறு இல்லை, ஆனால் இபாதத்து தான் செய்யணுமே தவிர அது ஒரு திருவிழா இல்லை. அது என்ன இல்லைங்க, இபாதத் 27 திருவிழா இல்லைங்களா, எல்லாரும் புது சட்டை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் புதுசு புதுசா காஞ்சிபுரம் பட்டு கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு சத்தம் போட்டுட்டு மார்க்கத்துல எங்கெங்க இருக்கு, நீங்களே யோசிங்க. இந்த அஜரத்து புதுசா சொல்றாரு நினைக்காதீங்க, நீங்களே யோசிங்க, அது இபாதத்துடைய இரவா அல்லது திருவிழாவுடைய இரவா. அல்லாவுக்கு முன்னால அழுதுகிட்டே இருக்கணும், ராத்திரி படுத்தவர் இஷா தொழுதுட்டு தராவை தொழுதுட்டு சஜிதாவோட படுத்தவர் அழுதுகிட்டே இருக்கிறார், அழுதுகிட்டே இருக்கிறார், அழுதுகிட்டே இருக்கிறார், அழுதுகிட்டே இருக்கிறார். சகர் நேரம் வர்றது கூட தெரியல, சரி சகர் சாப்பிடணுமே சுண்ணத்தா சேர் போய் சாப்பிடணும், இதுக்கு பெரிய பாவம். இப்ப எல்லாம் இபாதத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், செய்துகிட்டே இருக்கிறோம், 27 இபாதத்தை பத்தி வெறும் கேட்டுக்கிட்டே இருக்கிற இரவல்ல, இபாதத்தை செய்யற இரவு சகோதரர். அதனால 27 நீண்ட பயணம் செய்யுங்க, 27 தராவையும் பிந்தி வச்சுட்டு, தராவையும் எங்க வச்சுட்டுங்க, அழுகிறேன். 27 கோயில் திருவிழாக்கள் மாதிரி எல்லா சமானம் வைக்கிறது, பொம்பளை எல்லாம் வந்திருக்கிறாங்க வாங்குற
இருபத்தேழுல வெளியே வரக்கூடாத பெண்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு 27. இதை நம்ம எப்படியும் ஒத்துக்கொள்ள முடியும், எப்படி சகிச்சு கொள்ள முடியும்? ஒரு பக்கத்துல அல்வா கடை இருக்குது, ஒரு பக்கத்துல பிஸ்கட் கடை இருக்குது, ஒரு பக்கத்துல டீ கடை இருக்கு, ஒரு பக்கத்துல புரோட்டா கடை இருக்குது, ஒரு பக்கத்துல அந்த கடை இருக்கு. அந்த ஊர்ல பார்த்தா அந்த தெருவே நம்ம வெளியில உள்ள நுழையவே முடியல, அவ்வளவு அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது. ஆக 27 சகோதரர்களே, அல்லாஹ் நினைச்ச அழுகிற நாள் கைரம்பினால் என்ன செய்ய இதெல்லாம் யோசிச்சு பார்த்து முயற்சிக்கணும். இங்க நமக்கு ரெண்டு விஷயங்கள் தடையாக இருக்கு, அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பத்தி சொல்லி முடிக்க விரும்புறேன். ஒண்ணு மால், இன்னொன்னு அகல். நம்முடைய மால் ஒண்ணு தடையா இருக்கு, இன்னொன்னு அகல் தடையா இருக்கு. குடும்பம், மனைவி, ரெண்டு தடை ரொம்ப பெரிய தடை. ஒண்ணு சொத்து, பணம், காசு, அதுல சேர்ந்ததான் வியாபாரம், தொழில், உத்தியோகம், அதெல்லாம் அது ஒண்ணு தடையா இருக்கு. பரவு தொழில்களுக்கு எதுக்கு தடை, பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு எது தடை, இதெல்லாம் பரந்தா தடை இருக்கு. பணம் கெட்டதா நல்லதா சகோதரர்? பணம் கெட்டதா நல்லதா? இதெல்லாம் நடக்க சகோதரர்கள், ஏதோ கற்பனை இல்லை, இது எல்லாம் வெறும் கற்பனை இல்லை. இவனுடைய பணமும் தங்கமும் காசும், அந்த காலத்துல தங்கம் காசு, இந்த காலத்துல 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு யார் ஆசைப்பாத்த கொண்டு அதை சேர்க்கறதுக்குண்டே இருக்கிறார்களோ, இதை எல்லாம் சேர்த்தல்ல நரகத்துடைய நெருப்பாக்கி ஆதாமா கனஸ்தும் அல்லா சொல்லுவானா, இதுதான் நீங்கள் சேகரித்து வைத்திருந்த சொத்துக்கள். இந்த சேகரிச்சு வச்சிருந்த பாருங்க, அந்த சொத்தை சேர்த்து இனி என்ன செய்யணுங்க? உண்மையில நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஆனாலும் ஞாபகப்பட்டு வந்து சொல்லிடுறேன். இந்த சொத்தை சேர்த்து சேர்த்து ஆசைப்படுறது என்ன சொன்னா, ஒரு நல்ல வீடு கட்டிடணும். வீடு கட்டுறதுல தப்பில்லை, ஆனால் ஒரு நல்ல அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், அதா ஆயிரணும், இதாயிரணும், அப்படி ஒரு மாளிகை கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கிறதே. ஹதீஸ்ல வந்திருக்க சகோதரர்களே, புல்லு நபக்கத்தின் கலந்திருக்கும், அதன் காரணமாக அவனுக்கு நன்மை கிடைக்கும். இல்லா மாஃபி ஹாதத்துராம், இந்த மண்ணிலே செய்கிற செலவை தவிர கொண்ட மண்ணில் கொண்டு போய் போறதுல எந்தவித லாபம் இருக்கிறது? மனிதனை தேவைக்கு அதை அமைச்சு கொள்றதுல தப்பில்லை, தேவைக்கு மேல அதை பெருசா கட்டி அதை பார்த்து பார்த்து நான் ரசிக்கிறேன்னு சொல்றதுக்கு பாருங்க, இது கியாமத்தில் மிகப்பெரிய வேதனைக்கு காரணம். அதனால பணமோ சொத்தோ அது தானே நல்லதோ தானே கெட்டதோ இல்லை, அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம், அப்படி அந்த பணம் நரகத்துடைய நெருப்பாக ஆகி நம்முடைய முகத்திலும் முதுகிலும் சூடு போடப்படக்கூடியதாகவும் ஆகலாம். அதே நேரத்தில் பணத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன் தரக்க ஹைரலில் வசியத்துலில் வா வாலிதே இல்லா அல்லா தரவின், நீங்கள் ஹைரை விட்டு விட்டு போவீர்களே ஆனால் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்து விட்டு போங்கள். இது எப்போ வராசத்துடைய சட்டம் இப்ப வந்துருச்சு, அல்லாஹ் பின்னால இறக்கிட்டான். வராசத்துடைய சட்டம், வாரிசுரிமை சட்டம் இறக்கப்படாததுக்கு முன்னாலே அவரவர் தாங்களே வசியத்து செய்து விட்டு போக வேண்டும் என்று சட்டம் இருந்தது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன் தரக்க ஹைரன், நீங்கள் நல்லதை விட்டு விட்டு போயிருக்கிறேன். நல்லது என்றால் எந்த சொத்து நம்ம கைக்கு வருதோ நம்ம நினைக்கிற அல்லாஹ் தஆலா நேரத்தில் கொடுத்திருக்கிற அமானத், யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும், வெறும் என் கையில வச்சுக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அதே நேரத்தில் யாருடைய கையில சொத்து இல்லையா, அவங்க நினைக்கிற அல்லாஹ் தஆலா என்ன சொத்து இல்லாம சும்மா இருக்க சொல்லி இருக்கிறான், யார் தொகை என்ன கேட்க சொல்லலே, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. சொத்துள்ளவர்கள் நினைக்கிற அல்லாஹ் தஆலா என்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிற பணம் எல்லாம், என்னுடைய பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் எனக்காக அல்லாஹ் கொடுக்கல, யார் யாருக்கு தேவை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். கொடுத்தா ஏழையா போவையே என்று ஷைத்தான் சொல்லுவான். அஷைத்தான் யாருக்கும் பக்கற அல்லாஹ் தஆலா அங்க என்ன சொல்றான், அல்லாஹ் வல்லாஹி யாருக்கும் மாஃபிரத்தம் மின்ஹு ஃபலா, மேல் மிச்சமா அல்லாஹ் கொடுப்பான், நீங்க கொடுத்து பாருங்க பிறகு அல்லாஹ் எப்படி கொடுக்கறான் பாருங்க. ஆனா சில சமயத்துல அல்லாஹ் தஆலா சோதனையாக நாம தர்மம் செய்துட்டோம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கல கஷ்டப்பட்டோம் அப்படி கூட வரலாம், அது சோதனை. அது சோதனையில வெற்றி அடைஞ்சால் அல்லாஹ் தஆலா டபுளா கொடுப்பான். சோதனை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது, சில சமயங்கள சோதனை வரும். கயிறு மால் இருக்குது, அதை நல்லதாக ஆக்கலாம், கெட்டதாக ஆக்கலாம். ஒண்ணு இது. ரெண்டாவது மனைவி. குடும்பம்னு சொன்னதுல பிரதானம் மனைவி தான். குடும்பம் சொன்னால பிரதானம் என்னங்க, மனைவி இல்லைன்னா அதுக்கு பேர் குடும்பம் இல்லை. அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க. தம்பிக்கு தம்பி மனைவி இருக்குது, தம்பி குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க, என்னோட மனைவி இல்லை. இப்ப அதை என் குடும்பம் நான் சொல்ல முடியுமா? நீ எங்கெங்க இருக்கிறீங்க? நான் தம்பி வீட்டுல இருக்கிறேன். வீடு இவர் பேர்ல இருந்தா கூட, வீடு இவர் பேர்ல இருந்தா கூட என்ன சொல்லுவாருங்க, இவரு உங்க குடும்பம் குடும்பம் மறுத்தா போச்சுங்க. எங்க குடும்பம் மனைவி இருந்தா தான் குடும்பம். இந்த மனைவி நல்லதா கெட்டதா,
இன்னைக்கு ஹாபிசா போதும் போது எனக்கு இந்த யாபம் வந்துச்சு. அதனால இதை சொல்றேன். என்ன சொல்றீங்க? இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுபுல்லுக்கும் பாசவு. அதுக்கு அடுத்த ஆயத்து வருது, இன்னமா அம்பா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் சித்திரம். இந்த ஆயத்து கேட்டது பிறகு எனக்கு யாபம், அதனால இதை சொல்லணும். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அல்லாஹ் எவ்வளவு கடுமையா சொல்றான் பாருங்க. முதல்ல நல்லதை சொல்லிடுவோம், சரி முதல்ல கேட்ட இதே வந்துருச்சு சொல்லிடுவோம். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவார்களில் இருந்தும் உங்களுடைய மக்களில் இருந்தும் அதுவனுக்கும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். மனைவியை நீங்க ரொம்ப நேசமாக வச்சிருக்கிறீங்க, மனைவி ரொம்ப பிரியமா வச்சிருக்கிறீங்க, மனைவி உங்களுடைய அது ஷைத்தான அதுவுக்கும், ஷைத்தானே அல்ல அதுவும் சொல்றான், மனைவியும் அல்ல அதுவும் சொல்றான், மக்களையும் அல்ல அதுவும் சொல்றான், அதுவும் விரோதிங்க. இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவார்களிலிருந்தும் உங்களுடைய மக்களிலிருந்தும் உங்களுக்கு அதுவும் இருக்கிறார்கள், விரோதிகள் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க, மனைவி மக்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், விரோதிகள் இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கும். குரான் நல்லா சொல்ல உங்களுடைய சொத்தும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு ஃபித்னா, அது உங்களுக்கு சோதனை. அது உங்களுடைய புற சொத்தும் உங்களுடைய புற குடும்பமும் உங்களுக்கு சோதனை என்று வல்லாசம் ரெண்டாம் லட்சம். இப்ப அதனால மனைவி விரோதியா நடக்கிறதா? அல்லாஹ் விரோதியும் சொல்லிட்டான், அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அது உங்களுக்கும். அது மட்டும் சொல்லி இருக்கிற ஃபஹதரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஃபஹதரு கத்தாதா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்ப ஜாக்கிரதையா இருக்கிறது சொல்லிட்டு எப்படி விரோதி இருந்தால ஜாக்கிரதையா இருக்குமோ, அது போல மனைவி எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்க முடியுமா? பாருங்க மனைவிக்கு அர்த்தம் தெரியுங்களா? அவர் கலெக்டரா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தான். அவர் அஜர்த்தா இருந்தாலும் சரி, ஆலிம்சாவா இருந்தாலும் சரி, பெரிய அஜர்த்தா இருந்தாலும் சரி, சின்ன அஜர்த்தா இருந்தாலும் சரி, அல்லாமாவா இருந்தாலும் சரி, அறிஞரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த நாட்டுக்கே என்னவா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் சரி, அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் எல்லோரும் அவரை தேடுவார்கள். இவருக்கு மனைவிக்கு அர்த்தம் என்ன? இவர் யாரை தேடுவாரோ அவர் தான் இவருடைய மனைவி, எல்லாம் இவரை தேடுவாங்க. ஆனால் இவருடைய மனைவி யார் தெரியுமா? இவர் தான் அவளை போய் தேடணும், அவ வந்து எப்போ இவர் தேடமாட்டான். அங்கதான் இவருடைய வீக்னஸே இருக்கிறது, பாயிண்ட் அங்க மைனஸ் இருக்கிறது அங்கதான். எல்லாம் நம்ம வந்து தேடுறாங்க, நமக்கு பந்தா பண்ண முடியுது, அங்க மட்டும் நம்மளை வந்து தேடல. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இந்த சேவலுக்கு பின்னால, கோழிக்கு பின்னால போற சேவை மாதிரி பின்னால பின்னால போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அது போயிருக்கு கோழி, அங்க நம்மளும் பின்னா அங்க போக வேண்டியது இருக்கு. வாழ்க்கையில எல்லாம் அப்படி ஏற்பட்டு வச்சிட, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அங்க தேடி போக வேண்டியதா இருக்குது. அவ தேடி வரமாட்டான் என்னைக்கு உலகத்துல அப்படி நடக்குமானால், அது லட்சத்துல ஒன்னா இருக்கலாம், கோடியில ஒன்னா இருக்கலாம், இல்லையானா இயற்கை அது இல்லை. அதனால எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, நான் சொன்னது சென்ற தினம் கூட மதுரசா ஜெல்சாத சொல்லும் போது சொன்னேன், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல நான் பெரிய ஆளுங்கிறத கலட்டி வச்சுட்டு நான் ஒரு கணவன்கிற தோரணையில உள்ள போனா அங்க சண்டை இல்லாம இருக்கும். இல்ல நான் பெரிய ஆளுன்னு போனா அங்க சண்டை வரும். இதை முதல்ல கலட்டி வச்சிட்டு கலெக்டரா இருந்தா கலெக்டர்ங்கிற எண்ணத்தை கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போகணும், பிரதமரா இருந்தா பிரதமர்ங்கிற எண்ணத்தை கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போகணும். மனைவி விரோதி, மக்கள் விரோதி, மனைவி ஃபித்ரா, மக்கள் ஃபித்ரா. இத மக்களுடைய ஃபித்ரா பை மனைவியினுடைய ஃபித்ரா பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செய்தாங்க, உண்மையிலே ரொம்ப பெரிய ஆச்சரியமான துஆ. ரசூலுல்லாஹ் என்னென்ன யோசிச்சு துஆ செய்திருக்கிறாங்க? அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் இம்ராத்தின் துஷய்யிபுனி கப்ல அல் மஷீப், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மனைவியை விட்டு பாதுகாத்துக்கொள், இப்படிப்பட்ட மனைவி விட்டு பாதுகாத்துக்கொள், எப்படிப்பட்ட மனைவி, நான் கிழவனாகிறதுக்கு முன்னையே என்ன கிழவனாக்கிடுவாளே, அப்படிப்பட்ட மனைவி கிழவனாக முன்னாலே என்ன ஆக்கிடுவா, அவ பேசி 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 என்னுடைய சக்தி எல்லாம் போயிடும், என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லாம் போயிடும், காலையில போனது இருந்து இப்படி இருக்கிறியே, இப்படி வேலையெல்லாம் இருக்கிறியே, அப்படி இருக்கிறே, இப்படி இருக்கிறே, என்ன என்ன கொண்டு போய் கொட்டுங்க, ஆயிரம் ஆயிரமா கொட்டுங்க, எல்லாரும் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. சில பேர் கொஞ்சமா கொடுக்குறாங்க, ஆயிரம் கொடுக்குறாங்க, ரெண்டாயிரம், சில பேர் ஐயாயிரம், பத்தாயிரம், ஐம்பதாயிரம், லட்சம் கொடுத்த பிறகு கூட என்னத்தை கொடுத்தேன்னு கேட்கறாளே, மனசு உடஞ்சு போகுது. சில பேர் கொடுக்கலங்க, கொண்டு போய் கொட்டுறாங்க, கொடுக்கறது இல்ல கொட்டுறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜவுளி கடையில் இருக்கிற சேலை மாதிரி இருக்குது. அவ்வளவு இருந்த பிறகு கூட அந்த சேலை வாங்க சொன்னே வாங்கலையா, உனக்கு இருக்கா கேக்குறாங்க, வேற யாராவது நம்மளை கேட்பாங்களா, பக்கத்துல வர பயப்படுறாங்களேங்க, இப்ப கேக்குறாங்க உனக்கு இருக்கான்னு கேக்குறாரு அப்படின்னு உங்களை கேட்டாங்க கேட்டக்கூடாது, கேட்கிறவங்களும் பார்த்திருப்போம், இல்ல கேட்டாதான் என்ன தப்பு, வேற யாரும் வந்து கேட்டதில்லையே. அல்கினுடைய நடப்பு சகோதரர்களே, அதாவது உண்மையில பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பெரியவங்க வந்து சொல்லும் போது சொல்றாங்க, எங்க வீட்டுல நிம்மதி இல்லைங்க. ஏன் நிம்மதி இல்லைங்க? மனைவியோட சொல்ல இல்லைங்க. சரி, இதே இடத்துல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான்,
உங்களுடைய மனைமார்களை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் பயன் கருத்துமோ உங்களுடைய மனைமார்களை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் பல குணங்கள் மனைவியினுடைய வெறுப்பா தெரியும் என்றால் நீங்க சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு ஆண்மையோடு வலிமையோடு நிர்வாக திறமையோடு இதெல்லாம் செய்து நடந்து கொண்டால் அசாந்த கருஹூஷயன் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அல்லாஹால அதிலே அதிகமான கயிறை உண்டாக்கி விடலாம். அந்த மனைவியில அதிகமான கயிறு வரலாம். ஒரு பக்கம் அல்லாஹ் மனைவியை விரோதின்னு சொல்றான், ஒரு பக்கம் மனைவி அல்லாஹ் ஃபித்னான்னு சொல்றான், இங்க அல்லாஹ் சொல்றான் அந்த மனைவி உங்களுக்கு கயிறு கசீராகலாம்னு சொல்றான். பாருங்க இந்த ரெண்டையும் புரிஞ்சு நடக்கிறது தான் ஆண்களுடைய வேலை. நம்ம ஆம்பளைங்களுக்கு அர்த்தம் என்னங்க, மனைவியே அதுவும் நல்லா சொல்லிட்டான் விரோதி அதுவும் எடுத்துக்கணும், அதையும் விட்டுற கூடாது. மனைவியே ஹைரண்டல்லா சொல்றான், வெறும் ஹைரில்ல ஹைர கசீர்ண்டல்லா சொல்றான். அதே போல மால் நரகத்தினுடைய நெருப்பு, பணம் என்பது நரகத்தினுடைய நெருப்பு இதுவும் அல்லா சொல்றான். பணம் என்பது ஹைர் இதுவும் அல்லா சொல்றான். அப்ப பணத்தை பழிச்சும் அல்லா சொல்லி இருக்கிறான், மனைவியை பழிச்சும் அல்லா சொல்லி இருக்கிறான், பணத்தை சிறப்பாக்கி அல்லா சொல்லி இருக்கிறான், மனைவியை சிறப்பாக்கி அல்லா சொல்லி இருக்கான். இப்ப இது ரெண்டுக்கு இடையில இந்த புலி ஒத்த கைத்தல் நடக்குது பாருங்க. புலி ஒரு கயிற்று கட்டி புலியை நடக்க விட்டலாம். இப்ப புலியினுடைய சாமர்த்தியம் அந்த கயிற்று நடந்து இறங்கிட்டால் புலிக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதே போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே ஒத்த கயிற்று நடக்கிற மாதிரி தான் அல்லாஹால விட்டிருக்கிறான் சகோதரர்களே. இதுவெல்லாம் எதுக்காக என்று சொன்னால் ஒரு சோதனை களமாக அல்லாஹ் விட்டிருக்கிறான். மனைவியும் ஒரு சோதனை தான், மக்களும் ஒரு சோதனை தான், மாடும் ஒரு சோதனை தான், சொத்தும் ஒரு சோதனை தான், வியாபாரமும் ஒரு சோதனை தான், ஆசையும் ஒரு சோதனை தான், பார்வையும் ஒரு சோதனை தான், ஆசையும் ஒரு சோதனை தான். ஆசை வரும், அடக்கணும். ஆசையே வரலைன்னா இவன் என்னங்க அடக்க போறான், இவனுக்கு என்ன லாபம் என்ன இருக்கு, இவனுக்கு சவாபங்கிறது கொடுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஆசை வராம இருந்தா நல்லா இருக்குமே, ஆசை வராம இருந்தா நல்லது இல்ல, ஆசை வந்தா தான் நல்லது. ஆசை வரணும், பிறகு அடக்கணும், அல்லாஹ் பார்க்கணும், சவாபு கொடுக்கணும், சொர்க்கம் கொடுக்கணும். ஆசை வந்தா தான். ஒரு குருடன் சொன்னான், ஒரு குருடன் சொன்னாங்க, நான் ஒரு பொம்பளையும் பார்த்ததே இல்லை. அவர் கேட்டார், ரபம் ஒண்ணு ஒன்றையும் பார்த்தது இல்லையா, பார்த்ததே இல்லை. அப்ப கேட்டார், அப்படியா? அப்புறம் சொன்னா, நான் டிவியே பார்த்ததில்லை. குருடன் என்ன பார்த்தது இல்லையா, டிவியே பார்த்தது, டிவி பார்த்தது இல்லையா? அப்ப சினிமா? ஆமா, என் வயசுலயே பார்த்தது இல்லை. இதெல்லாம் பிறவி குருடன், என் வயசுல சினிமாவே பார்த்தேன். என்ன அதிசயம் இருக்கு, குருடன் சினிமா பார்க்கணும்னா அதிசயமா, குருடன் டிவி பார்க்கணும்னா அதிசயமா, குருடன் குழந்தை பெண்களை பார்க்கணும்னா அதிசயமா? கண் இருக்குது ஆனாலும் பார்க்கல, கண் இருக்குது, ஆசை இருக்குது, ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனாலும் நான் அல்லாஹ்வை பயந்து பார்க்கவில்லை என்றால் அல்லாஹால ஈமானுடைய ருசியை தருகிறான். ஈமான் எப்ப ருசிக்கு தெரியுமா? முன்னால நமக்கு விருப்பமான ஒன்று வந்துருச்சு, மனசு ஆசைப்படுது, அதை பார்க்க ஆசைப்படுது. எத்தனையோ பொருள்கள், பெண்ணாகவும் இருக்கலாம், மண்ணாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம், ஏதோ ரொம்ப ஆசை. அதே போல விளையாட்டுகள், வேண்டாத ஹராமான பார்க்கப்படக்கூடிய வஸ்துக்கள் முன்னால வந்துருச்சு, பார்க்கணும் மனசு சொல்லுது, சும்மா பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? சும்மா பாத்துக்கலாம், இன்னைக்கு மட்டும் பாத்துக்கலாம், இன்னைக்கு மட்டும் பாத்துக்கலாம். பையன்லாம் தான் சொல்றாங்க, அத்தை விடுத்த போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நோம்பு காலத்துல நல்ல நேரம், பெரிய நேரத்துல வேணாம். அப்ப பொம்பளைன்னு சொல்லுவாங்க, விடுங்க, நீங்க தான் பார்க்காம கேட்டீங்க, அவனையும் எங்க கெடுக்கிறீங்க. இதை இங்கதான் எல்லாம் சொல்ற ஃபித்னா. இப்ப பதில் சொல்ல முடியாது, உலகம் பூராத்துக்கு பதில் சொல்லலாம். இந்த மைக் வச்சு பேச சொல்லுங்க, 3 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் பேசலாம், ஆனால் நீங்க தான் பார்க்காம போயிட்டீங்க, அவனையும் கெடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுங்க, ஏதாவது பதில் சொல்ல தகராறு வரும், பிறகு வாழ்க்கை கசந்து போயிடும், வாழ்க்கை புளிச்சு போயிடும். அதனால என்ன பண்றது, சரி போ, கண்ண மூடி கண்டுக்காம விட்டுறவே. இப்படித்தான் பாவங்கள் நடக்கிற சகோதரர்களே. ஆசை வர வேண்டும், அதை அடக்க வேண்டும். அந்த ஆசையை அடக்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுத்தால எல்லாத்தோட பெரிய வழி ரமலானுடைய நோன்பு வச்சான். பகலெல்லாம் வயசு பூரா 11 மாசம் சாப்பிட்டு 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 நமக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன பிடிக்கணுங்க, பெட்டிலேயே டீ. எங்க டீ? பெட்டில வரணும், பெட்டில படுத்துக்கிட்டு. என்னன்னு கேட்டா, இது பெட் காஃபிக்கு பண்ணு விளக்குறது ஷர்த் இல்லை, பெட்காபிக்கு பல்லு விளக்குறது என்ன இல்ல சார், அடுத்த காபிக்கு தான் அந்த நிபந்தனை எல்லாம், பல்லு தேய்க்கிற நிபந்தனை எல்லாம். அதுக்கு தான் பெட்டில படுத்துக்கிட்டு குடிச்சா அதுக்கு என்ன தேய்க்க வேண்டியது இல்ல, பல்லும் தேய்க்க வேண்டியது இல்ல, முகரையும் கழுவ வேண்டியது இல்ல, அப்படியே தான் திருத்த பார்க்கணும். மனைவியை சொல்லால திருத்த பாக்குறவங்க ஏமாந்து போனாங்க, சொல்லால திருத்த பார்த்தவங்க என்னைக்குமே இவங்க தான் திருந்தினாங்களே தவிர அவங்க அவ திருந்தின பாடுகள். அதனால செயலால் திருத்த பார்க்கணும் மனைவி மக்களை, செயலால் திருத்த பார்க்கணும். சரி, முயற்சிங்க. எனக்கு பாருங்க, நம்ம உலகத்திலிருந்து கொண்டு போக போறது எதுவும் இல்லை, தீனின் பிரகாரம் நடந்ததுதான் அர்த்தம்.